ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சரவணன் உள்ள ஹீரோவாக நடிச்சிட்டு வந்து தி லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த படம் வந்து வசூல் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முத நாளே வந்து 1 கோடி எடுத்துருக்கு. இதுவரையும் வந்து 7 கோடி வசூலாகிருக்கு. இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 45 கோடியில் வந்து இந்த படம் உருவாகிருக்கு. 60 கோடி வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து வெற்றி படமாக வந்து அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இது வந்து 7 கோடி, இப்போ இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி வந்தாச்சு. அது மக்கள் வந்து என்ன தான் அந்த விமர்சனம் பண்ணாலும், ஒரு தடவை அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சில பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அதனால் வந்து படம் வந்து இப்போ இந்த 1 வாரத்துலேயே வந்து 7 கோடி வசூலாகிருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெற்றி படமாக வந்துடும். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து 60 கோடி வந்து கண்டிப்பாகவே இந்த படத்துக்கு வசூலாகும், கண்டிப்பாக வந்து வெற்றி படமாக வரும் அப்படின்னு இதை கேட்டு சரவணன் அவர் வந்து இப்போ 8 கோடி வசூல் பண்ணதுக்கே வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். மக்கள் வந்து எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூக வலைத்தளத்தில் ட்விட்டரில் கூட போஸ்ட் போட்டிருக்காரு. மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து எதிர்மறை விமர்சனம் இருந்தாலும் சரி, ஒரு சினிமா வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்கிற காரணத்தினால எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமா எடுக்கிறத வந்து ஈஸியாக 1 வாரத்தில் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை நம்ம சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதில் வந்து உழைச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது என்ன, கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நடிப்பு வந்து மக்கள்கிட்ட பாராட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சு முடிச்சுட்டு, அதனாலே வந்து எல்லாருக்குமே இந்த வந்து அண்ணாச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அவர் வந்து ஒரு பெரிய வந்து தொழிலதிபர். எவ்வளவோ குடும்பங்கள் வந்து இன்றைக்கும் அவரால் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்தாலே வந்து போதும், கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்